சத்தியவானாக இருந்தால் if a truthful person they will follow the truth they will listen they can understand என்பதை இயேசு தெளிவாக சொன்னார் அது உடனே ஆங்கில பல மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது அவர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆல் ஹூ லவ் த ட்ரூத் ஒரு சத்தியத்தை நேசிக்கிற மனதுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள் ஆமென் இன்ன வேற வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் சத்தியத்தை சார்ந்தவர்கள் ஆஃப் த ட்ரூத் ஆர் பிலாங்ஸ் டு த ட்ரூத் இவர்கள் சத்தியத்தை சார்ந்த மார்க்கத்தாராய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள் இன்று நம்மளுடைய வாழ்க்கை சத்திய மார்க்கத்தார் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய வாழ்க்கையை இயேசு பார்க்கும் போது பிரியமானவர்களே நாம் சத்தியத்தை பின்பற்றுகிற ஜனங்களாக நாம் வாழுகிறோமா என்பதை இயேசு அறிந்து கொள்வார் அப்ப சத்தியவான் உண்மையாகவே ட்ரூ ஃபாலோவர்ஸ் தி பீப்பிள் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் தி ட்ரூத் அவருடைய சத்தியத்திற்காக நிற்கிற ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டுமாம் கிறிஸ்தவ ஒரு மார்க்கமான முறை என்று பார்க்கும்போது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக வந்தார் நம்மளுடைய அமைப்பு முறைகள் யாரோ சொன்னதை கேட்டு நாம் செய்யவில்லை இயேசு வழியாக இருக்கிறார் அவரே சத்தியமாக காணப்படுகிறார் அந்த சத்தியத்தை நாம் கேட்கிறதற்கு நம்முடைய மனநிலை திறக்க வேண்டும் பிரியமானவர்களே பல பலதரமான மனநிலை உள்ள ஜனங்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க முடியும் சிலர் சத்தியத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிவார்கள் இப்போ துரிதமும் உண்மையுமான கீழ்ப்படிதல் இந்த கீழ்ப்படிதலில் பலவிதமான கீழ்ப்படிதல் காணப்படுகிறது ஃபாஸ்டா ஒரு காரிய ஹேஸ்டி என்பதை விட ஹேஸ்டி என்பது அவசரப்படுகிறது ஃபாஸ்ட் என்பது நாம் அழைக்கப்பட்ட வேகத்திற்காக சொல்லுகிறது இந்த டிராஃபிக்லையும் பாருங்க ஒவ்வொரு சிக்னல்லையும் 35, 80, 100 சிலதில் 15, 20 அதில் போனாதான் நம்மளால அந்த அந்த டர்னிங்லலாம் போக முடியும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் ஸோ அந்த துரிதமாக உண்மையான கீழ்ப்படிதல் இது ஒரு முக்கியமான கீழ்ப்படிதல் அது உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி வேதம் சொல்லுகிறது சில்ட்ரன் ஒபேயுவர் பேரண்ட்ஸ் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிதல் என்பதை பார்க்கும்போது துரிதமும் உண்மையுமான கீழ்ப்படிதலை எல்லாரும் விரும்புவார்கள் பெரியவர் பிள்ளைகளை சொல்லும்போது அவர்கள் துரிதமாக கேட்பார்கள் என்றால் விரும்புவார்கள் நிலுவையா உங்கள் மனைவிடத்தில் சொல்லும்போது அவங்களும் துரிதமாக கேட்டால் நன்றாக இருக்கும் உண்மையும் துரிதமாக கீழ்ப்படியணும் இரண்டாவது கீழ்ப்படிதல் மாயையான கீழ்ப்படுறது மாதிரி ஒரு 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 ஆக்ட் அப்படி பண்ணிட்டு கீழ்ப்படுறதே இல்லை அது வந்து பிரியமானவர்களே நம்ம மாயையை உண்டு பண்ண வேண்டும் என்று அல்ல அந்த மாயைக்குள்ளாக மனிதன் தள்ளப்படுகிறான் இன்னும் ஒரு விசுவாச பிள்ளை ஒரு தவறு செய்யும் போது நான் தவறு செய்யறேன்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாரையும் போலதான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க எல்லாரையும் போலதான் பாடுவாங்க ஆனால் அது ஒரு மாயைக்குள்ளாக போகிறது பக்திக்கான ஒரு வேஷத்தை தரித்து கொள்ளுகிற நிலைமைக்காக அவர்கள் தள்ளப்படுது அவங்க அதை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பவும் இல்லை அந்த சூழ்நிலைக்காக தள்ளப்படுகிறார்கள் ஆனால் அதற்கான பலங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனால் மனமாறுகிறதற்கு தருணங்களையும் கொடுக்கிறார் மூன்றாவது முற்றிலும் கீழ்ப்படியாமை டோட்டலி டிஸ்ஓபீடியன் எதை சொன்னாலும் என்ன ஒரு நண்பர் சொல்வார் அது ஃப்ளஷ் ஃப்ளஷ் என்றால் ஸ்பிரிட் ஃப்ளஷ் ஃப்ளஷ் என்றால் அது ஒன்றுமே இல்லை எதை சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் இல்லை சிரிப்பு இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு வசனத்தை சொன்னால் அதை கேட்குற இது இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்குறோம் இயேசு கூட அநேக உதாரணங்களை சொன்னார் அது நம்ம கூட சொல்லும்போது பார்க்கும்போது செவித்துவிரியன் சொன்னார் மந்த செறிவுள்ளவர்கள் கேட்கக்கூடாதபடி தன்னுடைய கடினப்படுத்துகிறவர்கள் இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் அநேக மனிதர்களை சந்தித்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களை எஸ்டிமேட் பண்ண வேண்டும் என்றால் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படியான கீழ்ப்படிதல் எவ்வளவு துரிதமான கீழ்ப்படிதல் எவ்வளவு உண்மையான கீழ்ப்படிதல் எவ்வளவு தாமதமான கீழ்ப்படிதல் அதனுடைய எரிச்சல் மறுமறுப்பான கீழ்ப்படிதல் சரி செய்வாங்க ஒரு மாதிரி எரிச்சல் பண்ணிகிட்டே செய்வாங்க அப்படிப்பட்டது மிகவும் கடினமானதாக காணப்படும் பிரியமானவர்களே இதில் நாம் பார்க்கும்போது முதலாவதாக நாம் ஒரு சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும் பிரேவ் அண்ட் போல்னஸ் ஒரு போல்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் தெளிவாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற முடியும் வேதவசனத்தை ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால் நீதிமொழிகள் 28 அதிகாரம்
ஒன்றாவது வசனத்துல நீதிமான் சிங்கத்தை போல பலன் உள்ளவனாய் காணப்படுகிறான். இந்த மனிதன் ஒரு சோர்வான மனநிலையும் ஒரு பலவீனமான மனநிலையும் உள்ள சூழ்நிலையில் காணப்படுகிறது. தேவ சித்தமே இல்லை. அவன் ஒரு ஒரு பலசாலியாக இருக்க வேண்டுமா? விக்கட்மேன், பாவந்தன், பிரியமானவர்களே, ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சிங்கத்தை போல ஒரு போல்னஸை கொடுத்திருக்கிறார். இன்று நாம் ஒரு பலனுள்ள ஒரு பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நாம் சத்தியத்திற்கு பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஒரு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கவோ ஜெபிக்கவோ இன்று நம்முடைய வாழ்க்கையில பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் ஒருவர் வந்தார், இவர் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் ஒரு ஜபிக்கிற பிள்ளை, ஜபிக்கிற குடும்பம், இவர்கள் கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு பலனும் ஒரு தைரியமும் தேவைப்படுகிறது. பைபிள் எடுத்துட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 4:16 இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் தைரியம் கொண்டவர்களாக வர வேண்டுமா? பிரியமானவர்களே, எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக. இந்த தேவ பிள்ளைகளுக்கு தைரியமே இல்லை, தைரியம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். சொல்லப்போ பெரிய மில்லியனர்ஸா இருப்பாங்க, ஒரு மிஷினரி ஸ்தாபனத்துக்கு ஒரு சபைகளை கட்டி கொடுக்கறதுக்கு பயந்துருவாங்க. பணம் அவங்க பணமா தான் இருக்கும், ஆனா பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ப்ளூ பணமா பயந்துருவோம். ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் 40,000-50,000 வரும், ஆனா சின்ன அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பழைய யோசனைகள் இருப்பாங்க. ஆனா இது தைரியம் இல்லை. கிருபாசரன் தர அண்டையிலே தேவ சமூகத்திலே வந்து கிருபையை பெற்றுக்கொள்ள, அவருடைய சமூகத்தில் இந்த முழங்கால் படியிட, அவருடைய பணிவிடைகளை செய்கிறதற்கு நாம் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சத்தியம் எப்படிங்க, இயேசுனார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் இந்த பூமியில வந்தேன். இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் சாட்சி சொன்னார். சென்ற இடங்களில் எல்லாம் அவர் எந்த சூழ்நிலையிலே அவர் காணப்பட்டாலும், 12 வயதிலையும் அங்க இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாமே பேசுறாங்க, இது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என் மகனே உன்னை தேடினோம், என் பிதாவினுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கும் தெரியாதா? இது வந்து இட்ஸ் நாட் த ஆர்கியூமெண்ட், மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ காலையில் கூட ஒரு வாலிபர் தங்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பாட்டெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுடைய காரியங்கள் நீங்கள் தெரியப்படுத்தணும், அப்படி பயந்துட்டே இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் த ஆர்கியூமெண்ட், யூ ஹவ் டு டாக் த ரைட்ஸ். சில குடும்ப காரியங்களை உங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும்போது அதை அறிந்து கொள்வார்கள். சொல்லாமலே வச்சுட்டு அப்படியாக நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பகிர வேண்டும், ஒரு ஊழியங்களை செய்ய நீங்கள் இணைந்து திட்டமிட வேண்டும். சில வேளையில் பல பிளான்ஸ் இருக்கும்போது அவைகளை சரியாக அமர்ந்து எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும், பலன் இருக்க வேண்டும். சில வேளையில் கணவர் நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பீங்க, திடீர்னு அந்த வீட்டில் இன்னொரு ப்ரோக்ராம் வந்தால் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், எனக்கு ஊழியம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் தைரியத்தை குறிக்கிறது, போல்னஸை குறைக்கிறது. இவைகளை நாம் செய்யும் போது ஆண்டவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பிரசங்கித்தார் என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் 18:16-26 முழுவதுமாகவே காணப்படுகிறது. அவர் தைரியம் உள்ளதாக வெரி போல்லி அவர் சினகாகில அவர் பேசினாராம். வேதம் சொல்லுகிறது அவர் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது. அன்று ஜபாலயங்களில் பேசுகிறது இன்று சபைகளில் பேசுகிறது போல அல்ல, கவனிக்கிறோமா? அன்று ஜபாலயங்களிலே இயேசுவை குறித்து பேசவே கூடாது என்ற நிபந்தனை, பேசுகிறவர்களை கடுமையாக தண்டிக்கிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே அவர் தைரியமாய் பிரசங்கித்தாராம். இயேசுவே தேவன், இயேசு ஒருவரே ரட்சிக்க வல்லமை உள்ளவர், இயேசு ஒருவரே ஜனங்களை விடுவிக்கிறவர், இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் தைரியமாக பிரசங்கித்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சொல்லமா, சில வேளையில் நம்ம தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும். சில வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், சில அனுமதிகளை கொடுப்பார். இந்த சோசியல் மீடியாவில் இருக்கு, நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சுட்டு இயேசுவை குறித்து பேசி
நீங்க அனைவருக்கும் அனுப்பலாம். சும்மா ஏதோ ஜோக்குகளையும் இந்த அரசியல் கதைகளையும் பார்த்து பார்த்து இருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறது, நீங்க இங்கே இருக்கிற ஒரு 50-100 பேரும் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி அனுப்பினீர்கள் என்றால் அநேகர் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தே போயிடுவாங்க. என்னப்பா காலையில ஒண்ணு வருது, ஈவினிங் ஒண்ணு வருது, நைட் ஒண்ணு வருது, ஆனா உலக காரியத்தை பாக்குறதுக்கு போறே இல்லை. அது கிறுக்கு கிறுக்குன்னு அடிச்சுட்டு தான் இருக்கு, எடுத்து ஒவ்வொன்னே பார்த்துட்டு தான் இருக்கு. ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இப்ப நமக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஒரு பிளாக் பண்ண தைரியம் இருக்கா? பிரசத்த காரியங்களை நம்ம வீட்டுக்குள்ள வராம தடை பண்றது தைரியம் இருக்குதா? பிள்ளைங்கள்ட்ட போய் உரிமையா வாலிப பிள்ளைகள்ட்ட போய் ஒன்று காரியத்தை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல தைரியம் இருக்கா? எப்ப தைரியம் இருக்கும்? கர்த்தருக்குள்ள நாம் தைரியமாய் பலம் கொண்டு பரிசுத்தமாய் வாழும் என்றால் கர்த்தர் அந்த தைரியத்தை வைத்திருப்பார். பின்னகாஸ் என்ற ஒருவனை பார்க்கிறோம். அவன் ஆறனுடைய குடும்பத்தில் வந்த அவனுடைய கிராண்ட் சன். அங்கே பார்க்கும்போது இரண்டு பேர் உபச்சாரம் செய்யறாங்க, ஈட்டி எடுத்தான் ஒரே குத்தா குத்துறான். லெலுயா, இந்த நாள் என்ன சொல்ல வேண்டாம், என்ன இருக்கணும், சத்தியம் இருக்க வேண்டுமா? எல்லாம் சொல்லு, என்ன இருக்கணும் சபைக்குள்ள, என்ன இருக்கணும், சத்தியம் இருக்கணும். சபையிலிருந்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, சபையிலிருந்து பரலோகம் போகணும். அவருடைய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது தேவ பிள்ளைகள் ஒரு மனவாட்டிகளாக இயேசுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் சொல்லுகிறதை செய்து நாம் போக வேண்டும். இதற்காக நாம் அழைக்கப்படும். சத்தியத்தை பின்பற்ற நம்மளுடைய வாழ்க்கையில பலம் தேவைப்படுகிறது. வேதத்தில் ஒரு பதிவு வாசிப்போம் என்றாலும் நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகம் 7வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும்போது இங்கே ஒரு யுத்தத்திற்காக இங்கே கிதியோன் ஜனங்களை அழைக்கிறான். அழைக்கும் போது நம்ம பார்க்கும்போது 32,000 ஜனங்கள் அங்கே கூடுகிறார்கள். 32,000 பீப்புள் அங்கே வருகிறாங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானையரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியா இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பயமும் திகழும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழேயாத்து மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களிடத்தில் செவி கேட்க பிரசித்தப்படுத்து என்ற. கர்த்தர் என்ன சொல்றாரு, பயம் உள்ளவங்க, திகில் இருக்கிறவங்க நீங்க போயிடலாம், மற்றவங்க எல்லாம் நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமா இருங்க. மனிதனுடைய கேட்டகரியை பாருங்க, 22,000 பீப்புள் ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பேரு? 22,000 பீப்புள். ஒரு உணர்வே கிடையாது, எல்லாம் இங்க கூப்பிட்டா அங்க ஓடுறது, அங்க கூப்பிட்டா இங்க ஓடுறது, அங்க யுத்தத்துக்கு போறாங்களா அங்க ஓடுறது. இப்போ பயம் இருக்கா திரும்ப பாங்க, எல்லாம் திரும்ப ஓடியாச்சு. 22,000 பீப்புள் ஓடி போயிட்டாங்க. எங்க ஓடி எங்க போக போறோம், எங்க போக போறோம், எங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு செல்ல போறோங்க? ஆலயத்துல இருந்து ஓடி எங்க தப்பிக்க போறோம்? ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்க போறோமா? என்ன பண்ண போறோம்? 10,000 பேர் இருந்தாங்க. ஆண்டவருக்கு கரெக்டா தெரியும், இதுகளை கொண்டு வந்தா ஒண்ணும் நடக்காது. யுத்தம் பண்றவங்களையும் யுத்தம் பண்ண விட மாட்டாங்க, இதுகளை திரும்பி அனுப்பிட்டா பிரியமான. இதனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலனும் ஒரு தைரியமும் காணப்படுகிறது. சொல்லாமா பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஜனங்கள் பயந்தாங்க, பயப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை போல தைரியமாக ஒருவரும் இருக்கவில்லை. அவ்வளவு ஆயுதங்களை கொண்டு இயேசு வந்தார். பிரியமானவர், யோவான்ல பார்க்கிறோம், யாரை தேடுகிறோம், இயேசுவை தேடு, இயேசு என்ற வார்த்தை என்ற உடனே ஜனங்கள் எல்லாம் கீழே விழுந்தார்கள். அவ்வளவாக வல்லமை நிறைந்தவராக இயேசு காணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த போல்னஸ் வேணும். ஒரு சத்தியத்திற்காக வாழுகிற வாழ்க்கை அனுபவத்தின் ஒரு முக்கியமான நிலை நமக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராங்க. இல்லையா சொல்லாமா? நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படி பயந்து போனா நீ யாருமே ஊழியம் செய்ய முடியாது. எல்லாருமே பயந்து போனா யாருமே போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஒரு பாவிடத்தில் போய் சொல்ல முடியாது, ஒரு அந்நிய மதத்தில் தேவன் அல்லாத மற்றவங்களை வழிபட கொண்டா போய் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு பலம் தேவைப்படுகிறது. சுவிசேஷம் சொல்ல ஒரு பலம் தேவைப்படுகிறது. தவறுகளை சரிப்படுத்த ஒரு பலம் தேவைப்படுகிறது. தேவன் கொடுத்திருக்கிற பணிகளை திட்டமிடுகிறதற்கு ஒரு ஞானமும் ஒரு தைரியமும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ இந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சத்தியத்திற்கு தூணாக நிற்க வேண்டும். சரி, இந்த பிலாத்தேன்பவனை நாம் யோசித்து பார்க்கலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு குற்றமும் காணவில்லை. ஒரு சில இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. விடுதலையாகிறேன் என்று சொல்ல வேண்டுமே, ஜனங்களிடத்தில் அவர் கேட்கிறார். இப்படியாக மனிதன் தன்னுடைய பலனை இழந்து விடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது
நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்றாலே ஒரு உடன்படிக்கை. தத்தெடுத்தவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை இயேசு அவருடைய இரத்தத்தினால் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு திருச்சபை, ஒரு சபை என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்துதலினால் இந்த பூமியிலே உருவானதுதான் கர்த்தருடைய திருச்சபை. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்துதலில் ஒரு உடன்படிக்கை காணப்படுகிறது. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். This is a new covenant. The New Testament. The New Testament, New Covenant. நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள், புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் அபிரகாம் சந்ததியர் விருத்த சேதனம் பண்ணினார்கள். அவர்கள் அழைப்பின்படி அவர்கள் இப்படியாக சந்ததியராக மாற்றப்பட்டவர்கள். நான் அவருடைய ரத்தத்தினால். அதனால்தான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை. அது எந்த மதத்தினரும், எந்த தேசத்தினரும், எந்த ஜாதியினரும், எந்த ரைசிசம், எந்த எதுவுமே வித்தியாசம் இல்லாமல் அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நமக்கு வந்து ஒரு உடன்படிக்கை தேவைப்படுகிறது. இயேசு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் அநேக உடன்படிக்கைகளை பார்க்க முடியும். அப்புறம் உடன்படிக்கை பண்ணார், யாக்கோபு பண்ணாங்க, இசாக்கு பண்ணாங்க. இந்த பூமியில நோவா கூட மலைத்திறந்து வந்து அவர் பலிகளை செலுத்தி ஆண்டவரத்தில் பேசுகிறார். அநேக பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள். நீங்கள் யோபினுடைய புத்தகம் 31:1 கூட தேவ மனுஷனாகிய யோபு கண்களினால் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். கண்களினால் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை வைத்திருக்கிறார்? வேதம் சொல்கிறது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? When then should I look upon a young woman? கண்களினால் பண்ணுகிற உடன்படிக்கை பரிசுத்த உடன்படிக்கை. இயேசு தெளிவாக சொன்னார், உனக்கு ரெண்டு கண் இடரலா இருந்தால் ஒரு கண் என்ன பண்ணணுமா? அது எடுத்துற வழியில. அது என்ன அடையாளத்தை ஆண்டவர் சொன்னார்? நீ எல்லாத்தையும் தவறே செய்து முழு உருவமா நீ நரகத்துக்கு போறது, குறைவுள்ளவனாய் நீ பரலோகத்துக்கு வரலாம் என்று கண்களை குறித்து இயேசு சொன்னார். இங்க நான் பார்க்கும்போது யோபு கண்ணுனால ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். இப்ப யோபினுடைய தியானமும், யோபினுடைய சிந்தனையும், யோபினுடைய மனநிலையும், அவர் தேவனை நேசிக்கிற அன்பினுடைய நிலைமை எந்த அளவாக காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். எலிசாவின் நாட்கள்ல கூட அந்த தீர்க்கதரிசிகள் போன வீடுகளில் கூட எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கூட அவர்கள் அறியாதவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சிந்தை உணர்வில் இல்லாதவர்களாக, எந்த ஒரு மெட்டீரியலிசம் ஆர் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஏதோ ஒரு சோசியல் மைண்ட் கூட இல்லாத மனநிலையில அவர்கள் தேவனை சேவித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால அவங்களுடைய உருமாற்றம் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் உருவாக்கின வாழ்க்கையின் அனுபவம் இல்லாமல் கர்த்தருடைய சத்தியத்தை பின்பற்றவே முடியாது. ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை யோபு செய்தவராய் காணப்படுகிறார். இந்த எவ்வளவு உடன்படிக்கை தேவ பிள்ளைகள் செய்றாங்க, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த பூமியில கூட இந்த அநேக பொருத்தனைகளை செய்றாங்க. இந்த கவனல் தேவ சமூகத்தில் அநேக காரியங்களுக்கு நாம் உடன்பட்டு தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது ஏதாவது ஒரு வழியில நாம் அவருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய நேரங்களை கொடுக்கும் போது. சரி, இந்த வேதத்தை பார்க்கும்போது கண்ணோடு செய்த பொருத்தனை. இந்த கண்ணு தான் மனிதனுக்கு தீமையை கொண்டு வருகிறது. மனதை குறித்து சொல்லப்படுகிறது, ஸோ பணாசை குறித்து சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் கண்களினால் வருகிறது. வேதத்தில் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் தேவனால் உண்டாகவில்லை, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. இப்போ கண்களினால் மாயையான இச்சைகள், இச்சைகள் நமக்கு இந்த மை போடுறதுலாம் வியர் நாட் எகேன்ஸ்ட். ஆனால் அப்படி உருட்டி இப்படி உருட்டி ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணி சிலர் இந்த பேயாடும் போது பார்த்துருக்கீங்கன்னா ஆடும். அது என்ன, அந்த ஆவியை பார்த்தாலே தெரியும் என்ன ஆவி. உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா அந்த ஆவி உங்களை கீழே தள்ளிடும். எப்படி கீழே தள்ளிடும்? அந்த ஆவி வந்து உங்களை அட்டாக் பண்ணிடும். இந்த ஆவி வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் நம்ம தேவ பிள்ளைங்க நம்ம பலனை ஜோபணும். இதெல்லாம் முதனாலே அந்த அளவுக்கு தேவ வல்லமைக்குள்ளாக நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் உபவாசங்களையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை சொல்லாமா, விபச்சாரம் செய்கிறவங்களாக நம்ம சர்ச்சை பண்ண அவசியமே இல்லை. நோபே
செல்லுக்கு போகக்கூடிய ஆட்கள் மனம் இயேசு முதலே பிரசங்கம் பண்ணாரு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சபையிலே அனுதினம் சேர்க்கப்பட்டார்கள் ஒரு சபையோடு இருக்கிற எந்த சபையோடு இருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது அல்லேலூயா அப்ப மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் அபிஷேகம் இந்த உபதேசத்தின் காரியங்களை வேதம் சொல்லும் போது இப்ப நம்ம பரியாசமா இருக்கோம் அது வேதமே சொல்லுது வேதம் என்ன சொல்கிறது சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குமா பைத்தியமா இருக்கிறவர் காலையிலேயே போய் பித்திர மன்னாரம் கோயிலில் உட்காந்துட்டு வருது இது ஏமாந்த கூட்டையா அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் பைத்தியமாடி தோன்றுமா அவங்களுக்கு இயேசுவே ஆமே நல்லா உங்களுக்கு பைத்தியமாடி தோன்றும் உங்க வீட்டில் என்ன ஜெபம் நடக்குது பைத்தியமாடி தோன்றும் உட்காந்து பைபிள் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தெரியும் அதனால் ஞானிகளை வெட்கப்படுத்த கடுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் ஆனால் நமக்கோ சிலுவை குறித்த உபதேசம் தேவ பலனாய் அதுலதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பின் பலன் அந்த அந்த சிலுவையை குறித்த உபதேசம் ஏனென்றால் சிலுவையில இயேசு மரித்ததுனால்தான் நம்ம என்று ஒருவர் சகோதர சகோதரிகளாக இணைந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக இணைந்திருக்கிறோம் இந்த பூமி உங்களை உருமாற்ற விடாது உங்களை உருவாக்க விடாது அவைகள் ஒரு சேனைகளை போல வந்து உங்களுக்குள்ள போராடும் நீங்க எப்பொழுது பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து வரும்போது அந்த சேனைகள் உங்களுக்கு பின்னாக போராடுகிறதை உங்களுடைய ஆவியிலே அறிந்து கொள்ள முடியும் இப்ப நம்ம உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அல்லாமல் இந்த ஜாதி பிசாசுகளை மேற்கொள்ள முடியாது வேதம் சொல்கிறது வெளிப்படுத்த சொல்கிறது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க ஜெயித்தார்கள் சாட்சியின் கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தம் கர்த்தருடைய வசனம் இந்த ரெண்டு பட்டையும் தாங்க ஒரு பிசாசு பயப்படுகிற காரியம் பிசாசு பயப்படுகிற எந்த காரியம் நாமம் ரத்தம் என்று சொல்லும் போது இயேசுவை சம்பந்தப்படுது இரண்டாவது அவருடைய தூய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்த நம்முடைய நாவுகளில் பயன்படுத்த அதனால தான் நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது என்றார் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதன் யோவான் மூன்றில் சொன்னார் ஒரு மறுபடியும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண வேண்டும் என்றாலும் எடுத்த வாசிங்க மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அவன் கண்களினால் காணவே முடியாதாங்க இந்த அனுபவத்தை குறித்து வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது அப்ப நிக்கதேமு என்பவனை குறித்து நீ ஒரு போதகனா இருக்கிற உனக்கு இதெல்லாம் தெரியாதா இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான் காண மாட்டேன் எழுதி எழுதி வைக்க வேண்டியதான் பக்கம் பக்கமா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சில பேருக்கு சில எழுதி வைப்பாங்க நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் அதோட முடிஞ்சு அடுத்த நாள் இருந்து குடிச்சுட்டு நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் அநேக நம்முடைய வாழ்விக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தை காணவில்லை என்றால் நான் ஒன்றும் பேசலைங்க எந்த ஊழியக்காரனும் எழுதி வச்சு பேசல வேதவசனம் சொல்லுது படிங்க ஸ்கிரீன்ல இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக ஒருவன் இஃப் எனிவன் இன் தி ரிச் ஆர் புவர் அவன் மறுபடியும் மறுபடி பிறக்கிறது என்றால் ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையை விட்டு அவன் இயேசுவிடத்திலே திரும்ப வருகிற அனுபவத்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய வாழ்க்கையினை அவன் நித்தியத்தில் அவன் காணப்போகிறதே இல்லை அல்லேலூயா தெரியாதே முகவே